உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். மொத்தம் 274 சிவஸ்தலங்கள் தேவார திருப்பதிகங்கள்ல பாடப்பட்டிருக்கும். எப்படி ஆழ்வார்கள்னால பாடப்பட்ட பெருமாள் திருஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள்னு சொல்றோமோ, அப்படி இந்த தேவார திருப்பதிகங்கள் பாடப்பட்ட சிவஸ்தலங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்றோம். சோழ நாட்டில் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற கோயில்னு சொல்லப்படுற சிதம்பரத்திலிருந்து பட்டியல் தொடங்கும். தொடர்ந்து காவிரிக்கு தென்கரையில் உள்ள ஸ்தலங்கள், ஈழ நாட்டில் இருக்க ஸ்தலங்கள், பாண்டிய நாட்டில், மலை நாட்டில், கொங்கு நாட்டில், நடுநாட்டில், தொண்டை நாட்டில், துளுவ நாட்டில், வடநாடு வரை இருக்க ஸ்தலங்கள் இதில் அடங்கும். இப்போ நம்ம இந்த தேவார திருப்பதிகங்களோட சிறப்பையும் தெரிஞ்சுக்கணும். சைவ சமய நூல்களோட தொகுப்பை சைவ திருமுறைகள் இல்லைனா வெறும் திருமுறைகள்னு சொல்கிறோம். இப்படி 12 திருமுறைகள் இருக்கு. இதில் முதலாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறையை பாடினவர் திருஞான சம்பந்தர். நான்காம் திருமுறையையும் ஐந்தாம் திருமுறையையும் ஆறாம் திருமுறையையும் பாடியவர் திருநாவுக்கரசர். ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். இந்த ஏழு திருமுறைகளையும் தான் தேவாரம்னு சொல்கிறோம். இப்படி தேவாரம்னு சொல்லப்படுற ஏழு திருமுறை போக இன்னும் 5 திருமுறை இருக்கு. 8ஆம் திருமுறையை பாடினவர் மாணிக்கவாசகர். 9ஆம் திருமுறையை பாடினவங்க திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலிய முதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர். 10ஆம் திருமுறையை பாடினவங்க திருமூலர், திரு ஆலபாய் உடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், காடவர் கோன் நாயனார், சேரமான் பெருமான் நாயனார், நக்கீர தேவநாயனார், கல்லாட தேவநாயனார், கபில தேவநாயனார். 11ஆம் திருமுறையை பாடினவங்க பரணதேவநாயனார், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி. 12ஆம் திருமுறை தான் செக்கிழார் பெருமான் எழுதி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற பெரிய புராணம். இந்த ஏடுகள் எல்லாம் கவனிப்பார் இல்லாமல் சிதம்பரம் கோயிலில் செல்லரிச்சு போயிருந்தது. ராஜராஜன் கேட்டுட்டதால நம்பியாண்டார் நம்பி இந்த ஏடுகளையெல்லாம் எடுத்து அதோடு தன் பாடல்களையும் இணைச்சி 12 திருமுறைகளாக வகைப்படுத்தி இருப்பார். ஒரு விஷயத்தை நம்ம இப்போ நினைவில் வச்சுக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதின திருத்தொண்ட தொகையும் மேலே சொன்ன நம்பியாண்டார் நம்பி சுந்தரரோட திருத்தொண்ட தொகைக்கு விளக்கம் அளிக்கிற வகையில் எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதியும் தான் சேக்கிழார் பெருமான் எழுதி நம்ம இப்போ பார்க்குற பெரிய புராணத்திற்கான மூல நூல்கள். 274 தேவார திருப்பதிகங்களால் பாடப்பெற்ற ஸ்தலங்களில் அட்ட வீரட்டமும் அடக்கம். பிரம்மா, அந்தகாசுரன், திரிபுர அசுரர்கள், தட்சன், ஜலந்திரன், மன்மதன், காலன், கஜமுகாசுரன் இவங்க ஆணவத்தை அடக்கி ஆட்கொண்ட ஸ்தலங்கள் அட்ட வீரட்டான ஸ்தலங்கள்னு சொல்கிறோம். முதலாவது திருக்கண்டியூர். பிரம்மதேவரோட செருக்க ஒடுக்க சிவபெருமான் அவரோட ஒரு தலையை எடுத்த ஸ்தலம் திருக்கண்டியூர். ரெண்டாவது திருக்கோவிலூர். அந்தகாசுரனை கீழே தள்ளி அவன் மேலே சூலாயுதத்தை ஏவுற நிலையில் அந்தகாசுர சம்ஹார மூர்த்தியாக ஈசன் இங்கே காட்சி தர்றார். மூணாவது திருவதிகை. இங்கே இருக்க இறைவன் திரிபுர அசுரர்களை சம்ஹாரம் செஞ்சார். நாலாவது திருப்பரியலூர். சிவபெருமான் தட்சனோட கர்வத்தை அடக்கின ஸ்தலம் இது. அஞ்சாவது திருவிற்குடி. ஜலந்திரன்கிற அசுரனை சிவபெருமான் சம்ஹாரம் செஞ்ச ஸ்தலம் இது. ஜலந்திரன் மனைவி பிருந்தைய துளசியாக ஏற்ற ஸ்தலமும் இதுதான். ஆறாவது திருவழுவூர். இங்கே இறைவன் கஜ சம்ஹார மூர்த்தியாக காட்சி தர்றார். ஏழாவது திருக்குறுக்கை. இது சிவபெருமான் மன்மதனை எரிச்ச ஸ்தலம். அப்புறம் ரதிதேவி வேண்ட மன்மதன் உயிர்ப்பிச்சு ரதிதேவி கண்களுக்கு மட்டும் தெரிவார்னு வரம் கொடுத்த ஸ்தலமும் இதுதான். எட்டாவது திருக்கடையூர். யமனோட ஆணவத்தை அடக்க சிவபெருமான் யமனை காலால் உதைச்சி சம்ஹாரம் செய்த ஸ்தலம் இது. அடுத்ததா பெரிய புராணத்தில் சமய குறவர்னு நாம சொல்கிற 4 பேரோட வயசும் பாடலாக பாடப்பட்டிருக்கும். அப்பரோட ஆயுள் 81, மாணிக்கவாசகர் ஆயுள் 32, சுந்தரரோட ஆயுள் 18, திருஞான சம்பந்தரோட ஆயுள் 16.